இந்திய தூதரான் சொன்னது இந்திய அமைச்சரும் நேவியும் தான் எல்லாத்தையும் காரணம். அவர் தனக்கு விரும்பின ஆக்களையும் தங்கதி ஆக்களையும் சமாசன் சம்மேளனத்துக்கு கொண்டு உருவாக்கி வச்சு. சிங்கள அமைச்சர் இருக்கேக இந்திய இழுவப்படகங்கிற எல்லை கூட வரையில. எப்போ ஒரு தமிழ் அமைச்சர் இங்க மீனவ அமைச்சரா வந்தாரோ அண்டையில இருந்து அவங்க வராங்க. இதுக்கு முழுக்க காரணம் அமைச்சர் டாக்டர் சிவானந்தன். Yeah.
எமது இந்திய ரூலர் அத்துமுறை சம்பந்தமாக இந்திய தூதரக அதிகாரியோடு நாங்கள் நேரில் சேர்ந்து சந்திச்ச நாங்கள். அதில் அவர் கூறிய கருத்து என்னென்று சொன்னால், தங்கண்ட பகுதியால் அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படுது, இது உங்கள் மினிஸ்ட்ரியும் உங்கள் நேவியும் இறுக்கமில்லாததால் தான் அவங்க உள்ளே வராங்க. இதை தாங்கள் எந்த விதத்திலும் கட்டுப்படுத்த இல்லை, அதனால் கட்டுப்படுத்துறதுக்கு நடவடிக்கை தாங்கள் மேற்கொண்டு கொண்டு இருக்கிறோம். ஆனால் உங்கள் நேவியும் உங்கள் மினிஸ்ட்ரியும் விடுற பிள்ளைகளால் தான் அவங்க உள்ளே வராங்க. அதுக்கு ஒரு தகவல் உண்டு சொன்னவர், உத்தியோகபூர்வ தகவல் இல்லை, ஆனால் இரு நாட்டிலேயும் ஒரு பேச்சுவார்த்தை போதுதான் மூன்று நாள் அவங்கள இங்கே வந்து அடிக்க விடுறதுக்கு. அப்போ இந்த தகவல் மினிஸ்ட்ரி மட்டத்திலாம் கதப்படுது. அப்போ இங்கே கடத்தொழில் அமைச்சும்
எங்கே நேவியும் விடுற பிள்ளை தான் இங்கே அவங்க ஊடுருவ காரணம். இப்போ நாங்கள் வந்து இது மேல்மட்டத்துக்கு போகணுமென்றதுக்காக தான் இங்கே வந்து ஆர்ப்பாட்டம் செய்த ஒழிய எங்கெண்ட நேவியும் எங்கெண்ட அமைச்சரும் மனசு வைக்காட்டி அவங்க மீண்டும் மீண்டும் உள்ளே வந்து கொண்டு தான் இருப்பாங்க. அதால் எங்கெண்ட அமைச்சர் இதை கருத்தில் கொண்டு எங்கெண்ட நேவிக்கு உடனே போட்டு இந்தியன் வர்றதை தடுத்து நிறுத்தணும். இல்லையோன்னு சொன்னால் ஏதோ ஒரு வழி, இப்போ எங்களை எவ்வளவோ செய்து தமிழ்நாட்டை அழிச்சவங்க அது மாதிரி நேவி காரணிச்சால் சுட்டாவது அவங்கள கிளைக்கலாம், சூடு வச்சால் உள்ளே வர மாட்டாங்க. அதைத்தான் அவங்க சொல்கிறாங்க, உங்கள்கிட்ட நேவி அவங்கள கட்டுப்படுத்தணும், தங்கிற நாட்டிலேருந்து அவங்க ஆள்கடலுக்கு தொழில் செய்கிறோம்னு சொல்லி போகிறாங்க, போயிட்டு வேறு வழியால் இலங்கைக்குள்ளே ஊடுருவாங்க. அதால் இந்திய அரசாங்கம் இதை கட்டுப்படுத்த இல்லாது உங்கள்கிட்ட நேவியும் உங்கள்கிட்ட மினிஸ்டரும் விடுற பிள்ளை தான் இவ்வளோத்துக்கும் காரணம். அதால் நாங்கள் எங்கெண்ட நேவியையும் எங்கெண்ட மினிஸ்டரையும் தான் போய் பிடிக்கணும் மொழிய இந்த தூதரகத்தில் முற்றுகையிட்டாலே எந்த ஒரு பிரயோசனமும் இல்லை. அரசாங்கம் ஏன் என்ன ஒரு மூன்று நாளைக்கு இந்திய மீனவரை இங்கே அடிக்க விடும், என்ன ஒரு நாட்டுக்கான விட நாங்க போக விடுவினமோ? ஒரு சிங்கள அமைச்சர் இருக்கேக இந்தியா இழுவ படகங்கிற எல்லைக்குள்ள வரையில, எப்போ ஒரு தமிழ் அமைச்சர் இங்க மீனவ அமைச்சரா வந்தாரோ அண்டையிலேருந்து அவங்க வராங்க. காசுகளை வாங்கி கொண்டு லஞ்சங்களை வாங்கி கொண்டு தான் மினிஸ்ட்ரி மட்டத்தில் அவங்கள உள்ள விடுறாங்க. அவங்களை ஏழுமென்றால் ஒரு சிங்கள பிரதேச கடல் எல்லைக்குள்ள போக மாட்டாங்க, போனால் அவங்களை விட மாட்டாங்க. ஆனால் இங்க என்னத்துக்கு வராங்க? எங்கெண்ட மினிஸ்ட்ரியும் எங்கெண்ட நேவியும் ஸ்ட்ராங் இல்லாதபடியால் வராங்க. அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா அவரால் தான் காரணம். நாலு பேர் உண்ணாவிரதம் வந்து சாக கிடக்குறாங்க, அவங்களுக்கு ஒரு வழி இல்லை. எங்களை சுட்டு புள்ளா முள்ளி வாக்கல் அழிச்சனி இல்லாத அது மாதிரி நாலு பேரை சுட்டால் அவங்களுக்கு வர மாட்டாங்க. நாங்கள் போகலாம இந்திய நிலைக்குள்ள மேல்வடி வச்சால் விடுங்கோ, சத்தவடி வைங்கோ, அவன் போயிடுவான். அது செய்யறதுக்கு உங்களுக்கு இது இல்லை. அவன் இங்க நிற்கிற எங்களையும் இலங்கை போலீசாரா எங்களை கலைக்கிறீங்க? அல்லது எங்கள்கிட்ட விடுங்கோ, நாங்கள் கட்டுப்படுத்துறோம். அல்லது நாங்கள் உங்களால் ஏலாட்டி எங்கட மீனவர்கிட்ட விடுங்க, நாங்கள் கட்டுப்படுத்துறோம். இது ஒரு பொறுப்பு அது சரியா? அதை விட்டுட்டு சும்மா கண்டபடி எல்லாம் போய் காட்டி கொண்டு வர
கூடாது. இந்தியா இவ்வளவு நேரத்தை நிறுத்து.